புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தூற்றப்படும் ஒருவன் நிச்சயம் ஒரு நாள் போற்றப்படுவான் இன்று நீ தூற்றப்படுகிறாய் என்றால் மறவாதே நாளை நிச்சயம் போற்றப்படுவாய் இந்த நம்பிக்கையை உங்களுக்குள் விதைத்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ஜொலிக்கச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு மற்றும் சிவஸ்கந்தா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் மாத்ரே நமகாம் இறை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா அவர்கள் அப்படின்னாலே கிரக சேர்க்கை எக்ஸ்பர்ட் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு விஷயம் சார் ஒவ்வொரு வருடமும் நீங்க வந்து வரக்கூடிய பண்டிகைகளுக்கு அதற்கு உரித்தான கிரக சேர்க்கை அதற்கு நாங்க பண்ண வேண்டிய வழிபாடுகள் சொல்லி எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக மாத்திட்டு வரீங்க இந்த தீபாவளிக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க சார் நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா தீப ஒளி திருநாள் அதாவது தீப ஒளி திருநாள் அப்படின்னாலே அது வரக்கூடிய மாதம் ஐப்பசி மாத அமாவாசையை தான் நாம தீப ஒளி திருநாளாக வழிபடுகிறோம் ஐப்பசி மாதத்தை நாம் துலா மாதம் என்று சொல்கிறோம் இந்த துலாம் ராசியினுடைய காரகத்துவத்தை நாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் அந்த துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது சனி பகவான் நீச்சமடையும் கிரகம் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த ராசி பொதுவாக நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா பரமாத்மா எனும் ஆத்மநிலை நீச்சம் பெற்று அதாவது இறைவனுடைய சொரூபம் நீச்சம் பெற்று கர்மத்தினுடைய தன்மை அதிகம் பெறுவதை இந்த துலாம் ராசி நமக்கு வெளிப்படுத்துகிறது அதாவது சனி அப்படின்னா அது குறிப்பா சனி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி சுவாதி என்பது வந்து ராகுவினுடைய நட்சத்திரம் அப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய சனி அதாவது ஒரு மனிதன் கர்மத்தை அதிகம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பரமாத்மாவால் உதவ முடியாது என்ற ஒரு நிலையை குறிப்பதுதான் இந்த தீப ஒளி திருநாள் குறிப்பாக இந்த துலாம் ராசியினுடைய காரகத்துவம் என்றே சொல்லலாம் இந்த இடத்துல கர்மாவினுடைய சம்ஹாரம் அதாவது நம்ம நரகா சம்ஹாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நரகாசுரன் வந்து நமக்கு வந்து சம்ஹரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சம்ஹாரம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்வில் அவன் தேவையற்ற செய்கைகள் அதாவது அவனுடைய எண்ணத்தாலும் மனதாலும் செய்த வினைகளை அவன் வந்து சம்ஹாரம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இந்த நாளை அதாவது குறிப்பாக இந்த தீப ஒளி திருநாளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது சரி இதுல இருக்கக்கூடிய அடிப்படை ரகசியம் என்ன எப்படி அந்த இடத்துல கெட்டு கெட்டுப்போகுதுன்னு நம்ம சொல்றோம் இறைவன் பாதிக்கப்படுறாருன்னு சொல்றோம் எப்படி இந்த இடத்துல வந்து அந்த கர்மா வந்து நீக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமா உங்களுக்கு வரலாம் அப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த வலியுறுத்துவேன் இறைவன் ஒளி என்ற சப்த ரூபமாகவும் ஒளி என்ற வெளிச்சத்தினுடைய வடிவாகவும் இருக்கிறார் என்பதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அதனுடைய அடிப்படையில தான் அதாவது விஷ்ணு பரமாத்மா கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரமும் அதே போல சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய உடுக்கை அக்னியும் இந்த ஒளி ஒளி தத்துவத்தில் இருப்பதன் வெளிப்பாட்டை தான் நமக்கு வெளிப்படுத்துது அப்போ இந்த இடத்துல கர்மா ஒரு மனிதனுக்கு உச்சம் பெறும் ஆத்மா என்ன ஆகுதுன்னா நீச்சம் இல்லையா சூரியன் அந்த துலாம் ராசில நீச்சம் இல்லையா அப்போது இதனுடைய வெளிப்பாட்டை நம்மளுடைய மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா சரியாக பயன்படுத்தணும் மக்கள் அந்த இடத்துல காப்பாற்றப்படணும் அப்போ தேவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒளி ஒளி தத்துவமாக இறைவனை செயற்கையாக உருவாக்கி விட்டால் அந்த இடத்துல பரமாத்மா வலுவடைந்து நம்ம எல்லாம் காப்பாற்றி விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நமக்கு உருவாக்கப்படுவது தான் இந்த பட்டாசு பட்டாசு நீங்க கவனிச்சிங்கன்னா அதில் ஒளியும் இருக்கும் ஒளியும் இருக்கும் ரெண்டு ஒலி தத்துவமுமே அதில் அடங்கி வருது ரெண்டாவது தீபாவளி அப்படின்னாலே அந்த இடத்துல தீபத்திற்கு அதிக முக்கியத்துவம்

அப்போ சூரியன் வந்து தான் பைரவர் சூரியன் வந்து தன்மை அடைகிறது துலாம் ராசியில அந்த சாந்த தன்மையினுடைய ஸ்வரூபம் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நல்லா கடைபிடிக்கணும்னா இந்த தீப ஒளி திருநாள்ல தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் சாந்த ஸ்வரூபம் பெற்று மகாலட்சுமி நிலையை அடைந்து குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அளந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தீப ஒளி திருநாளில் அந்த கர்மாவை குறைக்கணும் அப்ப கர்மாவை குறைக்கணும்னா அந்த இடத்துல சனியினுடைய காரகம் பயன்படுத்தினாதான் அவர் மகிழ்வடைவார் அப்ப சனியினுடைய காரகம் என்ன கங்கை ஸ்நானம் கங்கையில் மிதித்தவனை கர்மா தொடாது நல்லெண்ணெயை தொட்டவரையும் கர்மா தொடாது அப்போ நல்லெண்ணையும் கங்கை ஸ்நானத்தையும் செய்த ஒருவன் கர்மாவிலிருந்து என்ன பண்றாரு விடை பெறுறாரு இரும்பு காரகம் பயன்படுத்தும் பொழுதும் இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றும் பொழுதும் அதிகாலையில இரும்பு சட்டி வைத்து எண்ணெய் ஊற்றி பலகாரம் செய்யும் பொழுது ஒழிக்கப்பட்டு இந்த இடத்துல சனி வந்து பிரீதி அடைகிறார் அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த தீப ஒளி திருநாள் வருடத்திற்கு ஒரு முறை கர்மாவை நீக்கிக்கணும்னா அது இந்த நாள் மட்டும்தான் அதனால தான் இந்த நடைமுறை அங்கு பயன்படுத்தப்படுகிறது அத நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சதீபா உள்ளிட்டிருந்தாலும் நாங்க எங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது நான் சொல்ல வரேன் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு துலாம் ராசியினுடைய காரகத்துவம் இதுதான் அப்படின்றதா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஐஸ்வர்யீஸ்வரரை நம்ம மறந்துடுறோம் புரியுதுங்களா அந்த இடத்துல குபேர பூஜைக்கு மட்டும்தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்போ அந்த துலாம் ராசி என்ற ஒரு காரக அமைப்பு என்னன்னா ஒரு புதிய தொடக்கத்தினுடைய அமைப்பு தான் அந்த துலாம் ராசி காரகத்துவம் இங்க வந்து அரசு தொடர்புடைய விஷயங்கள் வந்து நம்ம நீக்கப்பட வேண்டும் புதிய தொழில் தொடர்புடைய விஷயங்கள் புதிதாக ஒரு சிந்தனை தொடர வேண்டும் அதாவது குறிப்பா சொல்லணும்னா அந்த தீபாவளி திருநாள்ல மகாலட்சுமி வசியமே என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்றவா மகாலட்சுமி வசியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தொடங்கணும்னா அதற்கு இந்த தீப ஒளி திருநாளை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாமா அப்போ அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் சொல்ல வர இதனுடைய அடிப்படை தன்மை என்றன்னா துலா மாதம் என்றாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கர்மாவிலிருந்து நீ எப்பேற்பட்ட விதியில வேணாலும் நீ பிறந்திருக்கலாம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா விதியிலிருந்து தப்பிக்கணும்னு நீ நினைச்சிங்கன்னா இந்த தீப ஒளி திருநாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது

பொதுவா இந்த சுவாதி நட்சத்திரத்துல செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில செய்த வினையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடிய அமைப்புடையவர்கள் சுவாதியில் பரிகாரம் செய்தால் நிச்சயமா விடை பெறுவாங்க ஏன்னா சுவாதியில் சனி பகவான் உச்சம்னு சொல்றோம் இல்லையா அப்ப சுவாதியில் சனி உச்சம் பெறும் பொழுது மாறணும்னு அவனுடைய மனம் நினைக்கும் பொழுது நிச்சயமா திரும்பவும் அந்த தவறு அவன் செய்யக்கூடாது ஸோ செய்யக்கூடாது செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது உறுதியாக அவனுடைய வாழ்வில் அந்த மாற்றம் நிச்சயம் இருக்குமா வாழ்வில்்சிச்சுமா நான் அடிப்படையில் சொல்றேன் இந்த விஷயங்கள் நான் ஒவ்வொரு வருட தீபாளம் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மனிதருமே பின்பற்றி அவர்கள் வளர்ந்த பரிகாரங்கள் சோ இவ்வருடம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய பூஜையும் நிச்சயமாக அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தீபாவளி பூஜையில ரெண்டு சந்தேகம் சில பேர் வந்து காலையில பண்ணுன்றாங்க சில பேர் சாயங்காலம் விளக்கு வைத்த பிறகு பண்ணுன்றாங்க எப்போ சார் ஆரம்பிக்கணும் நிச்சயமாமா பொதுவா இந்த தீப ஒளி திருநாள்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கை ஸ்நானம் இந்த இடத்துல வந்து கங்கை ஸ்நானமும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் நம்ம காலையிலேயே முடிச்சிடணும் அதாவது அதிகாலை வந்து ஐந்து மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுடுறது நல்லது அதாவது நீங்க காலை சிறப்பா மாலை சிறப்பான ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தீப ஒளி திருநாளில் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து கங்கை ஸ்நானம் செய்ய வேண்டும் கங்கை ஸ்நானம் அதாவது கங்கை நீரை போல நம்ம ஒரு நீரை வீட்டிலேயே உருவாக்கலாம் அப்படி உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தமான தீர்த்தத்தில் வில்வம் துளசி அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கலந்து விட்டாலே அந்த தீர்த்தம் வந்து கங்கை தீர்த்தமாக மாறுபடுகிறது சோ ஒவ்வொருவரும் வீட்டில் குளிக்கும் பொழுது அதாவது முதல்ல குளிக்கக்கூடிய அந்த ஒரு பக்கெட் தீர்த்தத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய மூலப்பொருளை போட்டு அதற்கு பிறகு நீராடுவது அது கங்கை தீர்த்தமாகவே மாறி நம்மளுடைய கர்மாவை நிச்சயமாக அதை ஒழித்து கட்டும் என்பதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் இல்லை இப்போ இந்த இடத்துல காலை நேரத்துல நாம அதிகமாக குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஆக காலையில் கங்கை ஸ்நானம் முடித்துவிட்டு விட்டு ஆறு மணிக்குள்ள குல தெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்துக்கு தேவையான நிவேதனங்களை வைத்து நம்மளுடைய வாழ்வுல வந்து அதிக மகத்துவம் செய்ய வேண்டும் என்ற நிலைக்காக நம்ம வழிபடணும் ஏன்னா சூரியன் தான் குலதெய்வத்தை குறிப்பது அவர் நீச்சத்தன்மையில் இருக்கும் பொழுது அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ இந்த இடத்துல குலதெய்வத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது காலை நேரத்தில் மிக நல்ல விஷயமா இப்போ இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இப்ப பல ஊர்களில் வந்து நமக்கு வந்து தீப ஒளி திருநாள் அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறது அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் நான் என்ன சொல்ல வர அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் ஒரு மகாலட்சுமி தீப ஒளியாக திகழணும் மாறணும் வருடத்திற்கு ஒரு நாள் நாம வந்து ஒரு உயிரை வந்து புசிக்காமல் இருக்கிறது தவறு கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தீப ஒளி திருநாள்ல முடிந்தவரையும் மாமிசம் இல்லாத நிலையில் இருந்து இந்த வழிபாடு

படம் ஒன்று அதற்கு பிறகு இதற்கு பெயர் வந்து பாத்திரம் பாத்திரம் அதாவது இது அக்ஷயம் சூரிய பகவானே அருளியதுதான் இந்த பாத்திரம் சூரியனை நாம வலுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் எடுத்துக்கோங்க முடிந்தவரை வெள்ளி பாத்திரம் எடுத்துக்கிறது நல்லது முடியாதவர்கள் வந்து பித்தளையில் எடுத்துக்கிறது நல்லது கட்டாயமா கோப்பர் அதாவது பித் அது செம்பு வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் காப்பர்ல இருக்கணும் இல்லைன்னா வெள்ளியில இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒலி ஒலி தத்துவத்தை குறிக்கக்கூடிய சங்கு சக்கர சங்கு சக்கரம் இருந்தா போதும் உங்களுக்கு நாமம் தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா சங்கு சக்கரம் தனியா நீங்க பயன்படுத்திக்கலாம் வந்து தாமரை விதைகள் தாமரை இது வந்து மாலை பட் இது வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில மணிகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியா வந்து வெள்ளை தாமரை ஆறு முடியாதவர்கள் வந்து மல்லிகை பூ சம்மங்கி எடுத்துக்கொள்வது நன்று அதற்கு அடுத்தபடியா வந்து மஞ்சள் துணி குறிப்பா அது எலுமிச்சை மஞ்சள் மஞ்சளாக இருக்கக்கூடாது மாம்பழ மஞ்சளாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு மீட்டர் கொள்ள வேண்டியது அவசியமான ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் துணியை ஐந்தா கட் பண்ணி முப்பது முப்பது கிராம் கரெக்டா முப்பது முப்பது கிராம் வெந்தயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஐந்து முடிச்சுகளாக கட்டி நாம வச்சிடணும் அதற்கு பிறகு வில்வம் துளசி கட்டாயமாக தேவைப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் தர்பை அல்லது கம்பளி நமக்கு வந்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல் விஷயத்துல நம்ம ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய படத்தை வச்சுட்டு வலம்புரி சங்கு இருந்ததுன்னா முன்பாக அந்த வலம்புரி சங்கு வச்சிடலாம் சார் இந்த குபேர பூஜைக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு சார் இப்ப பூஜை எப்படி படம் சொல்லுங்க நிச்சயமா இந்த பொருள் எல்லாம் நம்ம எல்லாமே தயார்படுத்தி வச்சுருக்கோம் மீண்டும் நான் சொல்கிறேன் அக்ஷய பாத்திரம் என்பது வெள்ளி பாத்திரமாக இருக்கணும் இல்லைன்னா பித்தளை பாத்திரமாக இருக்கணும் தயவு செய்து நாம் வந்து செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுறேன் இப்போ எல்லா பொருளும் எடுத்து வைச்சாச்சுமா ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய படத்தை வச்சிடுறோம் அவருக்கு முன்னால் வளம்புரி சங்கு நாம் வச்சிடுறோம் வளம்புரி சங்கை வைத்து ஆறு தாமரைகள் அல்லது மல்லிகை பூவால் அவரை நம்ம அலங்காரம் செய்வது அவசியமான ஒன்று இவருக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அதிரசம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து இந்த சர்க்கரை பொங்கலும் அதிரசமும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது வெள்ளம் தான் பயன்படுத்தி இருக்கணும் இந்த பூஜையினுடைய நெவேதியத்துக்கு வெள்ளை வெள்ளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுமா இப்போ இந்த இடத்துல நாம அந்த வலம்புரி சங்க வச்சுட்டு சௌந்தரிய லகரியினுடைய பதினாலாவது ஸ்லோகத்திற்குரிய கோலம் சௌந்தரிய லகரியினுடைய பதினாலு ஸ்லோகத்திற்குரிய கோலத்தை நாம இந்த வலம்புரி சங்கிற்கு முன்பாக ஒரு மனைப்பலக மாக்கோலமாக போடுவது நல்லது அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அலங்கரிப்பது நன்மையான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் இப்போ எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு முதல் விஷயம் நாம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே விநாயகருடைய பூஜை அப்ப புள்ளை கொண்டு விநாயகரை அர்ச்சித்து தேங்காய் உடைத்து விநாயகர் பூஜையை முடிச்சுடுறோம் அதற்கு அடுத்தபடியா வில்வத்தை எடுத்து சிவபெருமானுக்கு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி தமிழாலே அர்ச்சிக்கலாம் அதற்கு அடுத்தபடியா மகாலட்சுமிக்கு துளசி அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ சம்மங்கிப்பு கொண்டு நம்ம நூத்தி எட்டு அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சிக்கலாம் அதற்கு அடுத்தபடியா குபேர நிதிக்கு குபேர நிதிக்கு துள துளசியையும் வில்வத்தையும் கலந்து அர்ச்சிப்பது நல்லது இப்போ மூன்று பேரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பூர்த்தி பண்ணியாச்சு இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம வந்து இந்த ஐந்து வெந்தய முடிச்சுக்கள் கட்டி ரெடியா வைக்க சொன்னேன் இல்லையா இதை நாம இப்ப தயார்படுத்தி வச்சுக்கணும் இந்த ஐந்து வெந்தய முடிச்சுக்களை நம்மளுடைய இரண்டு கைகளையுமே இணைத்து வீட்டில் உள்ள தாரம் தாரம் என்றால் மனைவி இருப்பாங்க இல்லையா அதாவது மனைவி பூஜை செய்தால் கணவன் அந்த ஐந்து முடிச்சுக்களை கையில் எடுத்து வைக்கணும் கணவன் பூஜை செய்தால் மனைவி அந்த ஐந்து முடிச்சுக்களை கையில் எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சுட்டு அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி நான்காவது பாடல் அபிராமி அந்தாதியினுடைய ஐம்பத்தி நான்காவது பாடலை பாடி எத்தனை முறை பாடணும் ஒன்பது முறை மனம் முருக பாடணும் அப்படி மனம் முருகி பாடி வேண்டி நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கணவரோ மனைவியோ கையில் வைத்து கொண்டு யாராவது வேறு ஒருவர் யாராவதுனா இப்போ கணவர் வச்சிருக்காருன்னா மனைவி வந்து தீப ஆராதனை காண்பித்து நெய்வேத்தியம் செய்யணும் நெவேத்தியம் செய்து முடிச்சுட்டு அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த அக்ஷய பாத்திரத்தை நாம் வந்து கையில் எடுத்துட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ம அதாவது ஒவ்வொரு முடிச்சாக எடுத்து மனைவி கையிலையோ அல்லது கணவருடைய கையிலையோ வைக்கும் பொழுது அக்ஷய அக்ஷய ஒவ்வொரு முடிச்சு வைக்கும் பொழுதும் அக்ஷய அக்ஷய அப்படின்னு நம்ம வைக்கணும் இந்த முடிச்சுகளை வைக்கிறதுக்கு முன்பாக கலச திரவியம் அல்லது கற்பூர வேதிக்கா கற்பூர வேதிக்கா அப்படின்னா நான் என்னன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏலம் கிராம்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து குங்கும பூ அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் இதெல்லாம் கலந்த ஒரு விஷயம்தான் கற்பூர வேதிக்கா சோ அத முதல்ல உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முடிச்சு வைக்கிறது நல்லது இது மாதிரி அந்த அக்ஷய பாத்திரத்தில் இந்த முடிச்சுக்கள் எல்லாம் நம்ம வச்சுட்டு ஐஸ்வர்ய ஈஸ்வரரை வணங்கிட்டு நாம் என்ன செய்யணும்னா அந்த அக்ஷய பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பணப்பெட்டியில் வச்சிடணும் இது எப்போ செய்யணும் மாலை நேரத்தில் செய்யணும் மாலையில் நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்து முடிச்சிடணும் ஆறு மணிக்குள்ள இந்த அக்ஷய பாத்திரத்தில் உள்ள இந்த முடிச்சுக்கள் என்ன பண்ணணும்னா பீரோக்குள்ளே போயிடணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த பூஜை செய்தது எதுவுமே நம்ம பண்ணப்படாது நைவேத்தியங்கள்லாம் மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை காலையில இருந்து ஏழு மணிக்குள்ள ஏன்னா வியாழக்கிழமை தீபாவளி முடிஞ்சிருது அடுத்தது வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரகோரையில அந்த தாமரை மணி விதைகள் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதால் நம்ம என்ன செய்யணும்னா ஐஸ்வர்ய ஈஸ்வரருக்கு நூத்தி எட்டு அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அந்த தாமரை விதைகளையும் நாம என்ன பண்ணணும்னா ஒரு வெண்பட்டுல முடிச்சு அதையும் எடுத்துட்டு போயிட்டு பீரோக்குள்ள வச்சிடணும் இந்த முடிச்சுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நாம முடிச்சு வைப்பது எதை அப்படின்னா வசியம் செய்து கர்ப்பப்பை முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தை போய் வயிற்றுக்குள்ள தங்கிடுச்சு அப்படின்னா அது வெளியில வர்றது வந்து அந்த தாய் வந்து நினைச்சாதான் அது முடியும் இல்லைன்னா அது வெளியில வராது அதே போல இந்த முடிச்சு என்பது கேதுவுடைய காரகம் அதாவது மகாலட்சுமியை நம்ம விடாம நம்ம இறுக்கி பிடிப்பதை தான் இந்த முடிச்சினுடைய தன்மை நமக்கு வெளிப்படுத்துறதுமா அப்போ இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய பூஜைய தீப திருநாள் அன்று மாலை நான்கிலிருந்து ஆறு மணிக்குள் நான் சொன்ன முறைகளில் அழகாக செய்து மங்களகரமாக வீட்டை மாற்றி அந்த தீப திருநாள் அன்று முழுவதுமே வீட்டை வந்து தூபம் கொண்டு அலங்கரிப்பது நல்லது முடிந்த வரை அன்று தூபத்தில் வெண்கடுகு பயன்படுத்துவதை தவிர்த்தல் நன்று சோ இத கரெக்டா முடிச்சிட்டோம்னா மகாலட்சுமியும் குபேர நிதியும் பெருமானுடைய பரிபூரண அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைத்து வாழ்வாங்கு வாழ்வீர்கள் இவ்வருடம் இருந்ததைக் காட்டிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த வருடம் நீங்கள் பதில ஒவ்வொரு வருடம் சொல்வது போல நிச்சயம் சொல்வீர்கள் என்பது திண்ணமான உண்மை உறுதி அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்க சொன்னதை கேட்ட உடனே நிச்சயமா நாங்க எல்லாருமே ஒளிமயமான எதிர்காலம் வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை எங்க மனசுக்குள்ள வருது சார் மிக்க நன்றி நன்றிகள் நேயர்களை அடியின் ஜோதிடத்தின் வாயிலாக வாஸ்துவின் வாயிலாக உங்கள் வாழ்விலுள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் முடிந்தவரை நீங்க கால் பண்றதை விட வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்றது நல்லது உங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்